பாடம் 12. இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். விடை பஞ்சாப். கேள்வி 2. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன. விடை மாஞ்சாரல். கேள்வி 3. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமழை கோடுகள் ஆகும். விடை சமமழை கோடுகள். கேள்வி 4. இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை ஆக பெயரிடப்பட்டுள்ளது. விடை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. கேள்வி 5. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. விடை இலையுதிர் காடுகள். கேள்வி 6. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். விடை ஆந்திர பிரதேசம். கேள்வி 7. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச். விடை கட்ச். பொருத்துக. விடை 1 இ, 2 உ, 3 ஆ, 4 ஆ, 5 இ. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கேள்வி 1. கூற்று ஏ, இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்பட்டுகிறது. காரணம் ஆர், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. பொருந்தாத விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. போத்தக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. விடை பாலைவனம். கேள்வி 2. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். விடை மண். சுருக்கமாக விடையளிக்கவும். கேள்வி 1. காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. அச்சங்கள். கடல் மட்டத்திலிருந்து உயரம். கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. பருவக்காற்று. நிலத்தோற்றம். ஜெட் காற்றுகள் போன்றவை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளாகும். கேள்வி 2. வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். கேள்வி 3. ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம். ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெறும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகின்றது. கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன. கேள்வி 4. பருவக்காற்று குறித்து ஒரு சிறு குறிப்பு எழுதுக. பருவங்களுக்கேற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோல் காற்றுகளை பருவக்காற்று என்கிறோம். கேள்வி 5. இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. இந்திய காலநிலையில் 4 பருவங்கள். குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. கேள்வி 6. பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 வரை உயருகிறது. இப்பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென் இந்தியாவில் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. கேள்வி 7. அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. மேற்கு கடற்கரை அசாம், மேகாலயாவின் தென்பகுதி திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகள் 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவையும் பெறுகின்றன. கேள்வி 8. இந்தியாவில் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் இடங்களை குறிப்பிடுக. கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள், மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதிகளிலும் இவ்வகை ஓத்தக்காடுகள் காணப்படுகின்றன. கேள்வி 9. இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5 எழுதுக. மன்னார் வளைகுடா, நந்தா தேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம். வேறுபடுத்துக. கேள்வி 1. வானிலை மற்றும் காலநிலை. வானிலை. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும்.
வெப்பம், அழுத்தம், காற்று, ஈரப்பதம் மற்றும் மழை ஆகியன வானிலையின் முக்கிய கூறுகள் ஆகும். மாறக்கூடியது. காலநிலை. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 வரை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். அச்சப்பரவல், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் போன்றவை காலநிலையை பாதிக்கும் காரணிகள். மாறாதது. கேள்வி 2. அயன மண்டல பசுமை மாறா காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள். அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. இக்காடுகளிலுள்ள மரங்கள் பசுமையாக காணப்படுகின்றன. ஆண்டு வெப்பநிலை 22°C அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா ஆகிய பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. இரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சிங்கோனா, சிட்டார் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அளவு சுமார் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து விட்டுகின்றன. ஆண்டு வெப்பநிலை 27°C ஆக இருக்கும். பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென் இந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. தேக்கு, சால், சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம் மற்றும் பட்டாக் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. மேலும் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் கிடைக்கின்றன. கேள்வி 3. வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இக்காற்று நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா கடலை நோக்கி வீசுகிறது. இப்பருவக்காற்றின் மூலம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகாவின் உட்பகுதிகள் நல்ல மழையை பெறுகின்றன. தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. இக்காற்று இந்திய பெருங்கடலில் இருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசுகிறது. இப்பருவக்காற்றின் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவுகள், வடகிழக்கு இந்திய பகுதிகள் குறிப்பாக மேகாலயா நல்ல மழையை பெறுகின்றன. காரணம் கண்டறிக. கேள்வி 1. மேற்கு கடற்கரை சமவெளி குறுகலானது. அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடைப்பட்ட இடைவெளி குறைவாக உள்ளதால் மேற்கு கடற்கரை சமவெளி குறுகலானது. கேள்வி 2. இந்தியா அயன மண்டல பருவகாற்று காலநிலையை பெற்றுள்ளது. இந்தியாவின் அமைவிடம் அயனமண்டல பகுதியாகும். இந்தியா ஒரு பருவக்காற்று நாடாகும். ஆதலால் இந்தியா அயனமண்டல பருவக்காற்று காலநிலையை பெற்றுள்ளது. கேள்வி 3. மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை. மலைப்பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து உயரமானது. சமவெளிகள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் குறைவானது. புவி பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறைக்கிறது. விரிவான விடையளிக்கவும். கேள்வி 1. தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. காலம். பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் செப்டம்பர் வரையாகும். பருவக்காற்று துவக்கம். பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலும் ஜூலை 15 இல் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46°C வரை உயருகிறது. இப்பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென் இந்தியாவில் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. இக்காற்று இந்தியாவின் தென் முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரிக்கிறது. அவை அரபிக்கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளை. அரபிக்கடல் கிளை. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்குச் சரிவுகளில் மோதி பலத்த மழை பொழிவை தருகிறது. இக்கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது. ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் இராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. வங்காள விரிகுடா கிளை.
வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. இது காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மௌச்சின்ராமில் மொசண்டம் மிக கனமழையை தருக்கிறது. பிறகு இக்காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும்போது மழைப்பொழிவின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. இந்தியாவின் ஒட்டு மொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது இப்பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. கேள்வி 2. இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். அயனமண்டல பசுமை மாறா காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 சக்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா ஆகிய பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சிங்கோனா, சிட்டார் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. அயன மண்டல இலையுதிர் காடுகள். இவ்வகை காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அளவு சுமார் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் வசந்த காலத்திலும் கோடைக்காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து விட்டுகின்றன. இமயமலைக்கு அருகில் அமைந்துள்ள பஞ்சாப் முதல் அசாம் வரையிலான பகுதிகள், வடசமவெளிகள், மத்திய இந்தியா, தென் இந்தியா போன்ற பகுதிகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. தேக்கு, சால், சந்தனமரம், ரோஸ்மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம் மற்றும் பட்டாக் ஆகியவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகும். இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றன. அயனமண்டல வறண்ட காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் அயனமண்டல வறண்ட காடுகள் காணப்படுகின்றன. அயனமண்டல வறண்ட காடுகள் ஒரு இடைநிலை வகை காடாகும். கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலங்கானா, மேற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. இலுப்பை, ஆலமரம், ஆவாராம்பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில் ஆகிய முக்கிய மரவகைகளாகும். முட்புதர் காடுகள். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இக்காடுகளை முட்புதர் காடுகள் என்றும் அழைப்பர். இவை ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 50 செமீட்டருக்கு குறைவாகவும் அதிக வெப்பமும் மற்றும் குறைவான ஈரப்பதமும் கொண்ட பகுதிகளில் காணப்படுகின்றன. கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச மரம் போன்ற மரங்கள் இக்காடுகளில் வளர்க்கின்றன. அல்பைன் இமயமலை காடுகள். சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. இவ்வகை காடுகள் ஊசியிலை மரங்களை கொண்டுள்ளன. ஓக், சில்வர் பிர், பைன் மற்றும் ஜுனிபர் மரங்கள் இக்காட்டின் முக்கிய மரவகைகளாகும். கிழக்கு இமயமலை பகுதியில் இவ்வகையான காடுகள் பரந்த அளவில் உள்ளன. அலையாத்திக் காடுகள். இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கழிமுக பகுதிகளில் காணப்படுகின்றன. இவை ஓத்தங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவை மாங்குரோ காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கடற்கரையோரக் காடுகள். இவை கடற்கரை காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இங்கு சவுக்கு, பனை, தென்னை ஆகியவை முதன்மையாகும். இவை இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதியின் கரைப்பகுதிகளிலும் காணப்படுகின்றன. குறிப்பாக கேரளா மற்றும் கோவா பகுதிகளில் இவ்வகை காடுகள் அதிகமாக உள்ளன. நந்தவன பகுதி, ஆற்றங்கரை காடுகள். இக்காடுகள் கங்கை, யமுனை, நதி பாயும் பகுதிகளில் குறிப்பாக காதர் பகுதிகளில் காணப்படுகின்றன. இவை பசுமையான புதர் தாவரங்கள் மற்றும் புளியமரம் போன்றவற்றிற்கு பெயர் பெற்றவை. வடபெரும் சமவெளி பகுதிகளிலுள்ள ஆற்றுப்பகுதிகளில் இவ்வகை தாவரங்கள் அதிகம் காணப்படுகின்றன.